गाइस वेलकम बैक இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹியூமன் ரீப்ரோடக்ஷன் சோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஹியூமன் ரீப்ரோடக்ஷன்ல நடக்கிற ரீப்ரோடக்டிவ் ஈவென்ட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹியூமன் ரீப்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹியூமன் ரீப்ரோடக்ஷன் வந்து இட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் செக்சுவல் ரீப்ரோடக்ஷன் ஆஃப் கோர்ஸ் நம்ம செக்சுவலா தான் வந்து ரீப்ரோடியூஸ் பண்றோம் சோ இந்த ஹியூமன் ரீப்ரோடக்ஷனை கேரி ஓவர் பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் தேவைப்படுது என்னடா இந்த ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து நமக்கு இந்த ரீப்ரோடக்டிவ் சிஸ்டமா ஆக்ட் பண்ணி ரீப்ரோடியூஸ் பண்றதுக்கும் எங்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதுதான் வந்து ஹியூமன் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் மேல்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபீமேலுக்கு ஒரு செட் ஆஃப் ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும் இந்த ஆர்கன்ஸ் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கும் எங்வன்ஸ் டெவலப் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது அதை பத்தி தான் டீட்டெயில்ஸா நம்ம டீட்டெயிலா அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் சரி இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபங்க்ஷனே வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுதான் கேமெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஸோ மேல் வந்து மேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் வேற எதுவும் இல்லை அது ஸ்பெர்ம் ஃபீமேல் வந்து ஃபீமேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் தட் இஸ் ஓவம் அதுக்கப்புறம் இந்த கேமெட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் மேல்ல இருந்து ஃபீமேலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது அதுக்கப்புறம் இந்த கேமெட்ஸை லிவிங் கண்டிஷன்ல சஸ்டெயின் பண்ண வச்சுக்கிறது அப்புறம் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது இதெல்லாம் தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பத்தி பார்க்கலாம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆல்ரெடி சொன்னால மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து செப்பரேட் செட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்து பிரைமரியா ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன்னொன்னு வந்து ஆக்சசரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸோ பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து ஃபீமேல வந்து ஓவரி மேல வந்து டெஸ்டிஸ் ஸோ ஒரு ஒரு ஆர்கன் தான் வந்து பிரைமரி ஆர்கன்ஸா கன்சிடர் பண்றாங்க மேல்ல ஒரு ஆர்கனும் ஃபீமேல்ல ஒரு ஆர்கனும் பிரைமரி ஆர்கனா கன்சிடர் பண்றாங்க மேல்ல வந்து டெஸ்டிஸ் ஃபீமேல்ல வந்து ஓவரி சரி கமிங் டு தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைமரி ஆர்கன் ஸோ இந்த பிரைமரி ஆர்கன்ஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் இட் வில் ப்ரொடியூஸ் கேமெட்ஸ் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது விச் இஸ் நத்திங் பட் ஓவமும் ஸ்பெர்மும் ஸோ ஓவரி வந்து ஓவமியும் டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்மும் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸே வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் அது மட்டும் இல்லாம பிரைமரி ஆர்கன்ஸ் வந்து ஹார்மோன்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் பண்றதுக்கும் வந்து வந்து ஹெல்ப் பண்ணும் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்கும் பிசிக்கலா நம்ம பிசிக்கலா ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் ஆஃப்டர் பியூபர்ட்டி அதுதான் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த தாடி வளருது மீசை வளருது பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும் இதுதான் வந்து பிரைமரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சசரி ஆர்கன்ஸ் இந்த ஓவரி அண்ட் டெஸ்டிஸ் தவிர மீதி ஆர்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல அது எல்லாமே வந்து நம்ம ஆக்சசரி ஆர்கன்ஸ் கீழே தான் கொண்டு வரும் ஸோ இந்த ஆக்சசரி ஆர்கன்ஸோட எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் மேல வந்து வாஸ் டிஃபரன்சஸ் செமினல் வெசிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸா கன்சிடர் பண்றாங்க ஃபீமேல்ஸ்ல ஓவிடக்ஸ் யூட்ரஸ் செலாபியன் டியூப்ஸ் வெஜினா இதெல்லாம் ஃபீமேல் ஆக்சசரி ஆர்கன்ஸா கன்சிடர் பண்றாங்க இந்த ஆக்சசரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா கேமெட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு கேமெட்ஸை சஸ்டெயின் பண்றதுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணி அதை டெவலப் பண்றதுக்கு இதுதான் வந்து ஆக்சசரி ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஸோ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இதுல இருந்து முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் செயின் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமெட் ஃபார்மேஷன் வந்து நடக்கணும் ஸோ இந்த கேமெட் ஃபார்மேஷன் அதாவது மேல் வந்து மேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபீமேல் வந்து ஃபீமேல் கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கேமெட் ஃபார்மேஷன் இல்லை கேமெட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து கேமெட்டோஜெனிசிஸ் சொல்றாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் சரி கேமெட் ஃபார்ம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த கேமெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அதாவது மேல் கேமெட் வந்து மேல இருந்து ஃபீமேலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இந்த டிரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் தான் வந்து இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப மேல் கேமெட் வந்து ஃபீமேலுக்குள்ள போயிடுச்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இன்செமினேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபீமேலுக்குள்ள போன அந்த மேல் கேமெட்ஸோ இருக்கிற ஃபீமேல் கேமெட்ஸோ வந்து ஃபியூஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் ஸோ ஃபியூஸ் ஆயிடுச்சு மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வர ப்ராடக்ட் ஜைகோட்னு சொல்றோம் ஜைகோட் வந்து சிங்கிள் செல்
ரெண்டுமே ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு சிங்கிள் செல் சைகோட் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் சைகோட் என்ன ஆகும்னா கிளீவ் ஆகும். கிளீவ் ஆகும்னா என்னன்னா டிவைட் ஆகும். சிங்கிள் செல் இருக்கிற சைகோட் வந்து மெனி செல்லா டிவைட் ஆகும். அதுதான் வந்து நம்ம பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்றோம். பிளாஸ்டோசிஸ்ட் வர வரைக்கும் அந்த சைகோட் டிவைட் ஆகினே இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு என்ன ஆகும்னா இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். இம்ப்ளான்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆன பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபீமேலோட யூட்ரஸ் வால்ல போய் அட்டாச் ஆகிடும். எப்பவுமே சைகோட் போய் அட்டாச் ஆகாது. சிங்கிள் செல் இருக்கிற சைகோட் நிறைய செல்லாக டிவைட் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் வந்து போய் யூட்ரஸ் வால்ல வந்து அட்டாச் ஆகி சீட்டஸாக வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் ப்ராசஸ், இந்த பிளாஸ்டோசிஸ்ட் போய் யூட்ரஸில் அட்டாச் ஆகுது இல்லைங்களா, அந்த ஃபிக்ஸேஷன் ப்ராசஸ் தான் வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் சொல்றோம். சரி, ஃபிக்ஸ் ஆன பிறகு என்ன ஆகும்னா பிளசண்டா ஃபார்ம் ஆகும். இந்த பிளசண்டா ஃபார்மேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம பிளசன்டேஷன் சொல்றோம். பிளசண்டா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம பிளாஸ்டுலா வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா கிளாஸ்டுலாவா மாறிடும். ஸோ நம்மளுக்கு இந்த பிளாஸ்டோசிஸ்டை சுற்றி ஒரு மூணு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகிடும், இல்லை மூணு ஜெர்ம் லேயர் ஃபார்ம் ஆகிடும் கூட சொல்லலாம். இந்த சேஞ்சஸ் தான் வந்து கேஸ்ட்ரலேஷன் சொல்றோம். கன்வர்ஷன் ஆஃப் பிளாஸ்டுலா டு கேஸ்ட்ருலா. ஒரு சிங்கிள் செல், சிங்கிள் செல் பிளாஸ்டுலா இருக்கிறது, அதை சுத்தி ஒரு மூணு லேயர் ஃபார்ம் ஆயிடும் வச்சுக்கோங்களேன், அதைதான் வந்து கேஸ்ட்ருலான்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்ட்ருலாவதை வந்து கேஸ்ட்ருலேஷன் சொல்றோம். சரி, கேஸ்ட்ருலேஷன் முடிஞ்ச பிறகு என்ன அப்படின்னா ஆர்கேன் டெவலப்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த மூணு ஜெர்ம் லேயர் இல்ல மூணு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணு இல்லை, எக்டோடம், எண்டோடம் அண்ட் மீசோடம். இந்த மூணு லேயர்ல இருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஐஸ், நோஸ், லங்ஸ், கிட்னி, இந்த மாதிரி ஆர்கன் டெவலப்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஆர்கன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஆர்கனோஜெனிசிஸ் சொல்றோம். ஸோ வந்து கேஸ்ட்ருலேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆர்கன் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இப்போ ஃபீட்டஸ்க்கு ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு, எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆன பிறகு ஃபைனலாக என்ன ஆகும்னா பார்ட்யூரிஷன், எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ். டெவலப் ஆன ஃபீட்டஸ் வந்து மதர்ஸ் பாடியிலேருந்து வெளியே வரணும், அதை வந்து வெளியே தள்ளிடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்ட்யூரிஷன். இதுதான் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் சைக்கிள், என்டையர் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்னு சொல்லலாம். கேமெட் ஃபார்மேஷன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகி கடைசியில் அந்த ஃபீட்டஸ் வந்து ஃபீமேல் பாடியிலேருந்து வெளியே வந்துடும். இதுதான் வந்து கம்ப்ளீட் சைக்கிள். ஸோ இது ஒன்று ஒன்றுத்து பற்றியும் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கேமெட்டோஜெனிசிஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், செக்ஷன் பை செக்ஷன். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ கைஸ். ஐ ஹோப் யூ லைக் இட். ஸோ ப்ளீஸ் பீ வாட்சிங் இட்.